எத்தனை பேர் WWF பாக்குறீங்க? வெரி குட். முந்தி நானும் பார்ப்பேன். நான் பார்க்குற நேரத்தில் இப்போ இருக்கிற மாதிரி டிவி சேனல்ஸ் கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட்டு DD1 மாத்திரம் தான் வரும். மேலே போய் அந்த ஆன்டினாவை இப்படி திருப்பணும் கீழே, இல்லாட்டி இப்படி புள்ளி அடித்த மாதிரி நீங்களாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்படி புள்ளி அடித்த மாதிரி வரும் டிவியில். அப்படின்னு நான் திருப்பிட்டு இருக்கும் போது எங்கள் அக்கா சொல்லுவாங்க, கேமரா 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 கேமரானா அது அது அப்படியே தான் இருக்கணும். அப்படியே மெதுவாக கீழே இறங்கி வந்து அந்த DD1 பார்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டு கேபிள் சேனல்ஸ் வந்துச்சு. கேபிளில் சன் டிவி பயங்கர ஃபேமஸு. அந்த நேரத்தில் WWF ஸ்போர்ட்ஸ் சேனல்லாம் வராதரா? ஏதோ ஒரு சோனி டிவிலையோ எதுலையோ ஒரு கொஞ்ச நேரம் வரும். ஃப்ரைடே தோறும் வரும்னு நினைக்கிறேன். அப்போ ஆட்டிடியூட் எரா அப்படின்னு சொல்லி, பாவம் லேடிஸ்க்கெல்லாம் புரியாது, ஆட்டிடியூட் எரான்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டன் வருவான். ஸ்டோன் கோல்ட் ஃபேன் நான். பயங்கரமாக ஸ்டோன் கோல்ட் வரும்போது அந்த பாட்டில் டிக்கவும்னு உடையும் பாருங்க, வந்துட்டானான்னு துள்ளும் நம்மளுக்கு. அவன் வந்து முடிச்சோன்ன டங் அப்படின்னு இருட்டாயிடும். யார் வரா? ஓ தெரியாது நீங்க, அண்டர்டேக்கர் வருவான். அண்டர்டேக்கர் வரும்போது ஃபுல்லா புகையோடு அப்படியே பேய் மாதிரியே வருவான். ஆனா வரும்போதே ஒரு திகில் உண்டாகும் பாருங்க, ஒரு பயம். அப்படியே வந்து எல்லாரையும் அடிப்பான், ரொம்ப சூப்பர். முந்தி பார்த்த மேட்சஸை விட போன வாரம் ஒரு வீடியோ அண்டர்டேக்கர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? அண்டர்டேக்கர் அந்த வீடியோவில் இப்போ சொல்கிறான், நான் ஆயிரக்கணக்காய் கோடிக்கணக்கான மக்களை பார்த்துருக்கிறேன், எல்லாரும் கூடயும் நான் போட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்கிறேன், எல்லாரும் கூட போட்டோ எடுத்திருக்கிறேன். ஆனால் அப்போ இருந்த சந்தோஷத்தை விட இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், போன வாரம்தான் என் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன்.